We welcome you for the program Revival God's Way. தேவனுடைய பார்வையில் எழுப்புதல் என்னும் இந்த பிரத்யேகமான சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். We want to begin with reading God's words. இந்த நாளின் நிகழ்ச்சியை கர்த்தருடைய வார்த்தையை படித்து ஆரம்பிப்போம். Please turn with me book of Revelation 2nd chapter see the verses 1 to 7. தேவசேது வெளிப்படுத்தின விசேஷத்திற்கு வேதத்தை திருப்பி 2 அதிகாரம் 1 முதல் 7 வரை உள்ள வசனங்களை பாருங்கள். To the angel of the church of Ephesus write, these things says, he who holds the seven stars in his right hand, who walks in the midst of the seven golden lampstands. எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலதுகரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, I know your works, your labor, your patience, that you cannot bear those who are evil. And you have tested those who say they are apostles and are not, and have found them liars. உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் And you have persevered and have patience and have labored for my name's sake and have not become weary. நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். Nevertheless, I have this against you that you have left your first love. Remember therefore from where you have fallen, repent and do the first works. Or else I will come to you quickly and remove your lampstands from its place unless you repent. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனந்திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனந்திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் நின்று நீக்கிவிடுவேன். But this you have, that you hate the deeds of the Nicolaitans, which I also hate. He who has an ear, let him hear what the Spirit says to the churches. To him who overcomes, I will give to eat from the tree of life, which is in the midst of the paradise of God. நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய். இது உன்னிடத்தில் உண்டு. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்றெழுது. These are the words of the Lord. இவைகள் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தைகளாகும். Beloved, we have been studying about the last days timeline. பிரியமானவர்களே, கடைசி நாட்களின் கால பரிமாண வரையறை குறித்து நாம் படித்துக் கொண்டு வருகிறோம். Our Lord Jesus Christ is going to come and establish his 1000 years rule in this present earth. இந்த தற்கால பூமியில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் வந்து தம்முடைய 1000 வருட அரசாட்சியை ஸ்தாபிக்க போகிறார். We are eagerly waiting for his return. அவருடைய வருகையை மிகவும் ஆவலோடு நாம் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறோம். Our Lord Jesus Christ will return to this earth as a King of Kings and Lord of Lords. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தாவாக இந்த பூமிக்கு திரும்பி வருவார். Our Lord Jesus Christ will return to this earth and he will judge the people of this earth. And also the forces of Antichrist and false prophets. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நீதியுள்ள நியாயாதிபதியாக ராஜாதி ராஜாவாய் இந்த பூமிக்கு வந்து இந்த உலகத்தின் குடிமக்கள் யாவரையும் அந்திகிறிஸ்து கள்ளத்தீர்க்கதரிசியின் ஆதிக்க சேனைகள் அனைவரையும் நியாயம் தீர்ப்பார். The Antichrist and false prophet will be thrown into the lake of fire alive. அந்திகிறிஸ்துவும் கள்ளத்தீர்க்கதரிசியும் எரிகிற அக்கினி கடலேரியில் உயிரோடு தள்ளுண்டு போவார்கள். We are in the last days. நாம் கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We are very near to see the Antichrist and false prophets. அந்திகிறிஸ்து கள்ளத்தீர்க்கதரிசியை காண்பதற்கு நாம் மிகவும் சமீபித்து விட்டோம். First time our Lord Jesus Christ came to this earth to save us from the sin. பாவங்களிலிருந்து நம்மை இரட்சிக்கும்படியாக முதல் முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு வந்தார். The wages of sin is death. பாவத்தின் சம்பளம் மரணமாகும். The wages of sin is the hellfire. பாவத்தின் சம்பளம் எரிகிற அக்கினி நரகமாகும். What is sin? பாவம் என்றால் என்ன? Breaking the law of the Lord is a sin. கர்த்தருடைய பிரமாண விதிகளை உடைத்து மீறுவது பாவம்.
ஆல் அன்ரைச்சஸ்னஸ் ஆர் சின்ஸ். அநீதி எல்லாம் பாவமே. தி ரிசல்ட் ஆஃப் தி சின் இஸ் தி ஹெல் ஃபயர். பாவத்தின் விளைவு எரிகிற நரகமாகும். To save us from the sin, our Lord Jesus Christ came to this earth. பாவங்களில் இருந்து நம்மை ரட்சிக்கும் பொருட்டாக நம்முடைய கர்த்தராகிய இயேசுவானவர் இந்த பூமிக்கு வந்தார். He shed his precious blood to deliver us from the sin. பாவங்களில் இருந்து நம்மை விடுதலையாக்கும்படியாக தம்முடைய விலையேறப்பெற்ற திரு இரத்தத்தை இயேசுவானவர் சிந்தினார். The blood of Jesus Christ delivers us from the power of the sin. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை பாவத்தின் வீரிய வலிமையிலிருந்து நம்மை விடுதலையாக்குகிறது. Our Lord Jesus Christ was crucified on the cross for our sins. நம்முடைய பாவங்களுக்காகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் அறையப்பட்டார். To save us from the eternal hellfire, our Lord Jesus Christ was crucified on the cross and shed his precious blood. நித்திய எரிநரக அக்கினியிலிருந்து நம்மை பாதுகாத்து ரட்சிக்கும் பொருட்டாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையிலே கொடூரமாய் அறையப்பட்டு தம்முடைய விலையேறப்பெற்ற திரு இரத்தத்தை சிந்தினார். For our redemption, our Lord Jesus Christ died on the cross. நம்மை மீட்கும்படியாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் மரித்தார். He bore our sins and sickness on the cross. நம்முடைய பாவங்களையும் வியாதிகளையும் அவர் சிலுவையின் மேல் சுமந்து தீர்த்தார். He gave up his spirit for our salvation. நம்முடைய இரட்சிப்புக்காக அவர் தம்முடைய ஆவியை விட்டு ஜீவனை கொடுத்தார். He died for us. நமக்காக இயேசு மரித்தார். He was buried in a nearby tomb. அருகாமையில் இருந்த ஒரு கல்லறையில் அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். On the third day, our Lord Jesus Christ resurrected again. மூன்றாம் நாளில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மீண்டும் உயிரோடு எழுந்தார். The resurrected Jesus Christ showed himself to his disciples for 40 days. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவானவர் 40 நாட்கள் அளவும் தம்முடைய சீஷர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். The disciples saw our Lord Jesus Christ in his powerful resurrected body. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரை உயிர்த்தெழுந்த அவருடைய வல்லமையான திரு சரீரத்தில் சீஷர்கள் அனைவரும் பார்த்தார்கள். On the 48th day, he took his disciples to the Mount Olives. Before their eyes, our Lord Jesus Christ ascended to heaven in his powerful resurrected body. 40ஆம் நாளில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய சீஷர்கள் அனைவரையும் ஒலிவ மலையின் மேல் அழைத்து கொண்டு போய் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவர்கள் கண்களுக்கு முன்பாக உயிர்த்தெழுந்த தம்முடைய வல்லமை நிறைந்த திரு சரீரத்தோடு கூட பரமேறி சென்றார். Now our Lord Jesus Christ is enthroned as a King of King and Lord of Lord at the right hand side of the Father God Almighty. இப்பொழுதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது வாரிசத்தில் ராஜாதி ராஜாவாக முடிசூட்டப்பட்டவராய் இருக்கிறார். Now our Lord Jesus Christ is sitting at the right hand side of the Father God Almighty in his resurrected body. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இப்பொழுது உயிர்த்தெழுந்தத்தமுடைய வல்லமையுள்ள திரு சரீரத்தில் சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனின் வலது வாரிசத்தில் உட்கார்ந்திருக்கிறார். Receiving the kingdom of God, our Lord Jesus Christ will return to this earth in his powerful resurrected body and he will establish his 1000 years rule in this present earth. தேவனுடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டவராக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் வல்லமை நிறைந்த உயிர்த்தெழுந்த தம்முடைய திரு சரீரத்தோடு கூட இந்த பூமிக்கு திரும்பி வந்து 1000 வருட அரசாட்சியை இந்த பூமியில் நிறுவுவார். The martyred saints also will return with our Lord Jesus Christ. When they reach this earth, they will receive their powerful resurrected bodies and they will rule with our Lord Jesus Christ for 1000 years. இயேசு கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சிகளாய் மரித்த பரிசுத்தவான்களும் கூட நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானோரோடு கூட இந்த பூமிக்கு திரும்பி வந்து உயிர்த்தெழுந்த தங்கள் சரீரங்களை பெற்றுக்கொண்டவர்களாக இயேசுவோடு கூட இந்த பூமியில் 1000 வருடம் அரசாளுவார்கள். Our Lord Jesus Christ will rule this earth with his powerful resurrected body. The time all the eyes will see our Lord Jesus Christ. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் வல்லமை நிறைந்த தம்முடைய உயிர்த்தெழுந்த திரு சரீரத்தில் இந்த பூமியில் 1000 வருடம் அரசாளும் போது பூமியின் குடிமக்கள் யாவரும்
அவரை தங்கள் சொந்த கண்களால் பார்ப்பார்கள். Before our Lord's coming, Antichrist and false prophet will rule in this earth as cruel dictators for 3.5 years. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவானவரின் வருகைக்கு முன்பதாக அந்திக்கிறிஸ்துவும் கள்ளத்தீர்க்கதரிசியும் 3.5 வருஷம் இந்த பூமியில் கொடூரமான சர்வாதிகாரிகளாய் கோலாட்சி செய்வார்கள். This 3.5 years will be a period of trial and tribulation both for Christians and non-Christians. அவர்களுடைய 3.5 வருஷ ஆட்சி காலம் முழுவதும் கிறிஸ்தவர்களுக்கும் சரி இந்த உலகத்தின் குடிமக்கள் யாவருக்கும் சரி உபத்திரவ பாடுகளும் துன்பங்களும் நிறைந்த வேதனைகளின் நாட்களாகவே இருக்கும். This 3.5 years will be a way of a narrow gate. அவர்களுடைய 3.5 வருஷ ஆட்சி காலம் முழுவதும் இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிப்பது போலவே இருக்கும். This 3.5 years will be a narrow gate for God's children. இந்த 3.5 வருஷமும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இடுக்கமான வாசல் வழி பிரவேசமாகத்தான் இருக்கும். We have to plan and prepare to pass through the 3.5 years of Antichrist to rule successfully. அந்திக்கிறிஸ்துவின் 3.5 வருஷ ஆட்சி காலத்தை வெற்றிகரமாக கடந்து போவதற்கு ஏதுவாக நாம் திட்டமிட்டு ஆயத்தப்பட வேண்டும். In these last days we have to cross over the 3.5 years rule of Antichrist and false prophet successfully to enter the 1,000 years rule of our Lord Jesus Christ. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரின் 1,000 வருட அரசாட்சிக்குள் வெற்றிகரமாக நாம் பிரவேசிக்க வேண்டும் என்றால் இந்த கடைசி நாட்களில் 3.5 வருஷம் ஆட்சி செய்ய போகும் அந்திக்கிறிஸ்து கள்ளத்தீர்க்கதரிசியின் அந்த காலகட்டத்தை நாம் வெற்றிகரமாக கடந்து போயாக வேண்டும். To cross over the 3.5 years rule of Antichrist and false prophet successfully, we have to study thoroughly the book of Revelation. உபத்திரவ பாடுகள் நிறைந்த அந்திக்கிறிஸ்து கள்ளத்தீர்க்கதரிசியின் 3.5 வருஷ ஆட்சி காலத்தை வெற்றிகரமாக கடந்து போக வேண்டுமானால் வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தை நாம் மிகவும் சரளமாக நன்றாக அத்துப்படியாய் படித்தறிந்திருக்க வேண்டும். The book of Revelation is a textbook for the last days events. கடைசி நாட்களின் சம்பவங்களை விளக்கக்கூடிய பாட புஸ்தகம் வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகமே ஆகும். In this book our Lord Jesus Christ writes a special letters to 7 churches in Asia. இந்த வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தில்தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஆசியாவில் இருக்கும் 7 சபைகளுக்கும் மிக விசேஷமான கடிதங்களை நிருபங்களாக எழுதி கொடுத்திருக்கிறார். These letters prepare the 7 churches for his coming. இந்த நிருபங்கள் மட்டுமே 7 சபைகளையும் அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிறது. These 7 letters to 7 churches correct, convict, encourage and prepare us for our Lord's coming. 7 சபைகளுக்கும் எழுதப்பட்ட இந்த நிருபங்கள் தான் நம்மை கண்டித்து உணர்த்தி சீர்திருத்தி உற்சாகப்படுத்தி நம் ஆண்டவர் இயேசுவானவரின் வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறது. We have to learn thoroughly the 7 letters of our Lord Jesus Christ and correct ourselves and plan and prepare to pass through the last days trials and tribulation. கடைசி நாட்களின் உபத்திரவ பாடுகளின் சோதனைகளை வெற்றிகரமாக கடந்து போவதற்கு ஏதுவாக 7 சபைகளுக்கும் அவர் எழுதி கொடுத்திருக்கும் நிருபங்களை நாம் சரளமாக அத்துப்படியாக படித்து கண்டித்து உணர்த்து வைக்கப்பட்டவர்களாக நம்மை நாமே சீர்திருத்தி கொண்டு சரியாக திட்டமிட்டு யோசித்து ஆயத்தப்பட வேண்டும். In these 7 letters, our Lord Jesus Christ promises rewards for the overcomers. இந்த 7 நிருபங்களிலேயும் ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கென்று பிரத்யேகமாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஆசீர்வாதமான பலன்களை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். Please turn with me book of Revelation 2nd chapter, see the 7th verse. தயவு செய்து என்னோடு கூட வெளிப்படுத்தின விசேஷம் 2nd அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பி 7ஆம் வசனத்தை பாருங்கள். He was an ear, let him hear what the Spirit says to the churches. To him who overcomes, I will give to eat from the tree of life, which is in the midst of the paradise of God. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை
புசிக்க கொடுப்பேன். Our Lord Jesus Christ promises the Ephesian church the fruit of life. எபேசு சபைக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை தருவேன் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாக்குரைக்கிறார். For all the seven churches, our Lord Jesus Christ promises seven rivers to them. ஏழு சபைகளுக்கும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஒவ்வொரு பலன்களை வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். Here we see our Lord Jesus Christ promises the overcomers from the Ephesian church he will give them the fruit of life. எபேசு சபையில் ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தம் செய்கிறதை இங்கே பார்க்கிறோம். The overcomers will receive from our Lord Jesus Christ the fruit of the tree of life which was missed by Adam and Eve. ஆதாம் ஏவாள் தவறவிட்டு பறிகொடுத்த ஜீவ விருட்சத்தின் கனியை ஜெயம் கொள்ளுகிறவர்கள் பெற்று புசிப்பார்கள் என்று ஆண்டவர் இயேசு வாக்கு பண்ணுகிறார். In his letter, our Lord Jesus Christ encourages and corrects the Ephesian church. எபேசு சபைக்கு எழுதின நிருபத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் அவர்களுடைய சூழ்நிலைகளை புகழ்ந்து பாராட்டி உற்சாகப்படுத்தி குறைகளை கண்டித்து சீர்திருத்துகிறார். Please see book of Revelation 2nd chapter 2nd verse. தேவசது வெளிப்படுத்தல் 2 இரண்டாம் வசனத்தை பாருங்கள். I know your works, your labor, your patience and that you cannot bear those who are evil and you have tested those who say they are apostles and are not and have found them liars. உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் And you have persevered and have patience and have labored for my name's sake and have not become weary. நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். Here our Lord Jesus Christ appreciates the Ephesian church for their hard work. எபேசு சபையாரின் கடின உழைப்பின் பிரயாச கிரியைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மெச்சி பாராட்டுகிறதை இங்கே பார்க்கிறோம். Our Lord Jesus Christ appreciates for their patience. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் அவர்களுடைய பொறுமை நிமித்தம் அவர்களை பாராட்டுகிறார். They tested the apostles and found the false apostles and sent them away. அப்போஸ்தலர் என்று சொல்லிக் கொண்டவர்களை அவர்கள் சோதித்தறிந்து பொய்யரான அப்போஸ்தலர்களை தங்களை விட்டு அகற்றிவிட்டனர். They labored for our Lord's name day and night. நம் ஆண்டவருடைய திருநாமத்துக்காக இரவும் பகலும் பிரயாசப்பட்டவர்கள். Ephesian church was appreciated for its hard labor for our Lord Jesus Christ. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக எபேசு சபையானது மிகவும் கடினமாக பிரயாசப்பட்டதை கர்த்தர் இயேசுவானவர் மெச்சி பாராட்டுகிறார். They patiently suffered for our Lord Jesus Christ. நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவருக்காக அவர்கள் மிகவும் பொறுமையோடு கூட பாடுகளை சகித்து கொண்டார்கள். Please see the fourth verse. தயவுசெய்து நான்காவது வசனத்தை பாருங்கள். Nevertheless, I have this against you that you have left your first love. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. Remember therefore from where you have fallen, repent and do the first works or else I will come to you quickly and remove your lampstand from its place unless you repent. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனந்திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் நின்று நீக்கி விடுவேன். Our Lord Jesus Christ appreciated the Ephesian church and also he corrected the church. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் எபேசு சபையாரின் பிரயாசத்தை பாராட்டி மெச்சிக்கொண்டாலும் கூட
அவர்களிடத்தில் உள்ள குறையை சுட்டி காட்டும்படி அவர்களை திருத்துகிறதை பார்க்கிறோம். What was their mistake? அவர்களிடத்தில் இருந்த அந்த தவறான குறை பிழை என்ன? They lost their first love. ஆதி அன்பை அவர்கள் இழந்து விட்டார்கள். Our Lord Jesus Christ wants them strictly to repent from the fall. அவர்கள் விழுந்த நிலையிலிருந்து உடனடியாக மனம் திரும்பி வர வேண்டும் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிகவும் கண்டிப்பாக அவர்களை எச்சரிக்கிறார். If they fail to repent, their lampstand would be removed. அவர்கள் மனம் திரும்ப தவறி விடுவார்களேயானால் விளக்கு தண்டு அதனிடத்து நின்று நீக்கப்பட்டு விடும் என்று எச்சரிக்கிறார். What is a lampstand? விளக்கு தண்டு என்றால் என்ன? Please see the book of Revelation first chapter, see the 20th verse. தேவசுத வெளிப்படுத்தல விசேஷம் முதலாம் அதிகாரம் 20வது வசனத்தை பாருங்கள். The mystery of the seven stars which you saw in my right hand and the seven gold lampstands, the seven stars are the angels of the seven churches and the seven lampstands which you saw are the seven churches. என் வலதுகரத்தில் நீ கண்ட ஏழு நட்சத்திரங்களின் இரகசியத்தையும் ஏழு பொன் குத்து விளக்குகளின் இரகசியத்தையும் எழுது. அந்த ஏழு நட்சத்திரங்களும் ஏழு சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட ஏழு குத்து விளக்குகளும் ஏழு சபைகளாம். The lampstand is the church. விளக்கு தண்டு சபையே ஆகும். If there is no repentance, the church will be removed. மனம் திரும்புதல் இல்லாவிட்டால் சபை நீக்கப்பட்டு விடும் என்கிறார். A severe warning. கடுமையான எச்சரிப்பு. Here our Lord Jesus Christ strictly rebukes the Ephesian church to repent from their fall. எபேசு சபை விழுந்து போன நிலையிலிருந்து உடனடியாக மனம் திரும்ப வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மிகவும் கண்டிப்பாக கடிந்து கொள்கிறதை பார்க்கிறோம். The lampstand is the church. விளக்கு தண்டு என்பது சபையே ஆகும். The lampstand is not the candle. விளக்கு தண்டு என்பது குத்து விளக்கல்ல. The original translation says the church is the lamp stand. ஆனால் மூல பாஷையில் சபைதான் விளக்கு தண்டு என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். You can see these all kinds of English translations. ஆங்கில மொழிபெயர்ப்பில் குத்து விளக்கு என்று இல்லாமல் விளக்கு தண்டு என்று குறிப்பிடப்பட்டிருப்பதை பார்க்கலாம். If you want, you can refer the English translations. விரும்பினால் நீங்கள் ஆங்கில மொழியாக்கத்தை ஒப்பிட்டு பார்த்து அறிந்து கொள்ளலாம். The church is the lamp stand. சபை விளக்கு தண்டே ஆகும். If there is no love in the church will be removed from us. சபையில் அன்பு இல்லாமல் போகும் என்றால் சபை நம்மை விட்டு நீக்கப்பட்டு விடுமாம். The Ephesian church was established by Saint Paul. எபேசு சபை பரிசுத்த பவுலடியாரால் நிறுவப்பட்ட ஒன்றாகும். Please stand with me, Book of Acts 19 chapter, see the first verse. தயவுசெய்து அப்போஸ்தல நடவடிக்கைகளுக்கு வேதத்தை திருப்பி 19வது அதிகாரம் முதல் வசனத்தை என்னோடு பாருங்கள். And it happened while Apollos was at Corinth that Paul, having passed through the upper regions, came to Ephesus, and finding some disciples, he said to them, Did you receive the Holy Spirit when you believed? So they said to him, We have not so much as heard whether there is a Holy Spirit. அப்பல்லோ என்பவன் கொரிந்து பட்டணத்திலே இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுவுக்கு வந்தான். அங்கே சில சீஷரை கண்டு, நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள், பரிசுத்த ஆவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். See the fourth verse. நான்காவது வசனத்தை பாருங்கள். Then Paul said, John indeed baptized with the baptism of repentance, saying to the people that they should believe on him who would come after him, that is on Christ Jesus. அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி
மனந்திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை கொடுத்தானே என்றார். When they hear this, they were baptized in the name of the Lord Jesus. அதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். And when Paul had laid hands on them, the Holy Spirit came upon them, and they spoke with tongues and prophesied. Now the men were about 12 in all. அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அந்த மனுஷர் எல்லாரும் ஏறக்குறைய 12 பேராயிருந்தார்கள். Saint Paul introduced our Lord Jesus Christ to the Ephesian church, and they were baptized and received the Holy Spirit. பரிசுத்த பவுலடியார் எபேசு பட்டணத்து மக்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்கும்படி அறிமுகப்படுத்தி போதித்தபடியினால் அங்கே அவர்கள் பரிசுத்த ஆவியையும் பெற்றுக்கொண்டு கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஞான ஸ்நானமும் பெற்றுக்கொண்டார்கள். Saint Paul stayed in the city of Ephesus for more than 3 years. எபேசு பட்டணத்தில் 3 வருஷங்களுக்கு மேலாக பரிசுத்த பவுலடியார் தங்கியிருந்தார். For 3.5 years, Saint Paul stayed in the city of Ephesus and preached the gospel to the Jews and Greeks. பரிசுத்த பவுலடியார் 3 வருஷ காலமளவும் எபேசு பட்டணத்தில் தங்கி யூதர்களுக்கும் கிரேக்கர்களுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து போதித்து ஊழியம் செய்து கொண்டிருந்தார். See the 11th verse. 11வது வசனத்தை பாருங்கள். Now God worked unusual miracles by the hands of Paul, so that even handkerchiefs or aprons were brought from his body to the sick, and the diseases left them, and the evil spirit went out of them. பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின. பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. Saint Paul labored in the city of Ephesus with the power and authority of our Lord Jesus Christ. பரிசுத்த பவுலடியார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரின் நாமத்தில் இருக்கும் அதிகாரத்தோடும் வல்லமையோடும் எபேசு பட்டணத்தில் பலமாய் ஊழியம் செய்தார். Many magicians came and challenged with Saint Paul with their witchcrafts but failed. வல்லமையாய் ஊழியம் செய்து கொண்டிருந்த பவுலடியாரை எதிர்த்து அநேக மந்திரவாதிகளும் தங்கள் மாய வித்துகளை கொண்டு சவால் விட முயன்றும் பரிசுத்த பவுலடியாருடைய சுவிசேஷ வல்லமை ஓங்கி வீரியம் கொண்டதை பார்க்கிறோம். Many magicians were repented and accepted our Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் வல்லமையை கண்டு ஒப்பு கொடுத்த அநேக மந்திரவாதிகள் மனம் திரும்பினவர்களாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். Please see Acts 19:19. தயவுசெய்து அப்போஸ்தலர் 19 அதிகாரம் 19 வசனத்தை பாருங்கள். Also many of those who had practiced magic brought their books together and burned them in the sight of all, and they counted up the value of them, and it totaled 50,000 pieces of silver. So the word of the Lord grew mightily and prevailed. மாயவித்தைக்காரராய் இருந்தவர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டரித்தார்கள். அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளி காசாக கண்டார்கள். இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. Our Lord Jesus Christ performed great things in the city Ephesus. எபேசு பட்டணத்தில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மகத்தான வல்லப்பெரும் காரியங்களை சாதித்தார். The Ephesians church saw the mighty works of our Lord Jesus Christ. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரின் வல்லமையான பலத்த செய்கைகளை எபேசு பட்டணம் கண்டது. Saint Paul met a great riot in the Ephesian city. இவ்வளவு ஊழியம் வெற்றிகரமாக இருந்த எபேசு பட்டணத்திலே பரிசுத்த பவுலடியார் ஒரு பயங்கரமான கலேபரத்தின் கலவரத்தையே எதிர்கொண்டு சந்தித்தார். A great riot came up and targeted Saint Paul. பவுலடியாரை குறிவைத்தே ஒரு மிகப்பெரிய கலவரத்தை தூண்டிவிட்டார்கள். The silversmith Demetrius and his fellow workers created a great riot against Saint Paul.
வெள்ளி தட்டானாகிய தெமேத்ரியு தன் அடியாட்களை தூண்டிவிட்டு எபேசு பட்டணத்தில் பரிசுத்த பவுலடியாருக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய கலகத்தையே வெடிக்க வைத்தான். Because of this riot, St. Paul left Ephesus. இந்த ஒரு கலேபரமான கலவரத்தின் நிமித்தம் பரிசுத்த பவுலடியார் எபேசு பட்டணத்தை விட்டு புறப்பட வேண்டியதாகிவிட்டது. He left Ephesus and preached the gospel to the neighboring countries. எபேசு பட்டணத்தை விட்டு புறப்பட்டு சுற்றிருக்கக்கூடிய அண்டை நாடுகளுக்கும் பட்டணங்களுக்கும் அவர் சுவிசேஷங்களை கொண்டு போய் பிரசங்கித்தார். When he came to Miletus, he called the elders of the Ephesian church. மிலேத்தே பட்டணத்துக்கு பவுலடியார் வந்து சேர்ந்தபோது எபேசு பட்டணத்தின் சபையின் மூப்பர்களை தம்மிடமாக வரவழைத்தார். His conversation with the elders of the Ephesian church reveals how St. Paul labored in the Ephesian city. பரிசுத்த பவுலடியார் எபேசு பட்டணத்தில் எப்படியாக பிரயாசப்பட்டு ஊழியம் செய்தார் என்கிற விதத்தை எபேசு பட்டணத்து மூப்பொருளோடு கூட அவர் பேசின அந்த உரையாடல்கள் மூலமாக மிகவும் தெள்ளந்தெளிவாக நாம் அறிந்து கொள்ள முடியும். தயவுசெய்து அப்போஸ்தலர் 20 19 வசனத்தை பாருங்கள். Serving the Lord with all humility, with many tears and trials which happened to me by the plotting of the Jews. வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். How I kept back nothing that was helpful, but proclaimed it to you and taught you publicly and from house to house. பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி testifying to Jews and also to Greeks a repentance toward God and faith toward our Lord Jesus Christ. தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன். In the city of Ephesus the Jews resisted St. Paul. எபேசு பட்டணத்தில் பரிசுத்த பவுலடியார் ஊழியம் செய்தபொழுது அங்கிருந்த யூதர்கள் அவரை மிகவும் பலமாய் எதிர்த்தார்கள். They persecuted St. Paul. பரிசுத்த பவுலடியாரை அவர்கள் துன்பப்படுத்தி உபாதித்தார்கள். But he did not give up preaching gospel to the people. என்றாலும் ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதை மாத்திரம் பரிசுத்த பவுலடியார் விட்டு கொடுத்து விடவே இல்லை. Please see the 31st verse. தயவுசெய்து அப்போஸ்தலர் 20:31 வசனத்தை பாருங்கள். Therefore watch and remember that for 3 years I did not cease to warn everyone night and day with tears. ஆனபடியால் நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடே இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். For 3 years St. Paul labored in the Ephesian church day and night with the tears. ஏறக்குறைய 3 வருஷ காலம் பரிசுத்த பவுலடியார் எபேசு பட்டணத்தில் இரவும் பகலும் கண்ணீரோடு அவர்களுக்கு புத்தி சொல்லி ஊழியம் செய்தார். He worked with his hand to meet his needs. தன் வாழ்க்கையின் அத்தியாவசியமான அடிப்படை தேவைகளை சந்தித்துக் கொள்வதற்காக தன் சொந்த கைகளால் வேலை செய்து உழைத்து சாப்பிட்டார். Please see the verse 33. 33 வசனத்தை தயவு செய்து பாருங்கள். I have coveted no one's silver or gold or apparel. ஒருவனுடைய வெள்ளியையாகிலும் பொன்னையாகிலும் வஸ்திரத்தையாகிலும் நான் இச்சிக்கவில்லை. Yes, you yourselves know that these hands have provided for my necessities and for those who are with me. நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னுடனே கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவைகளுக்காக இந்த கைகளே வேலை செய்தது. St. Paul did not expect anything from the Ephesian church. எபேசு பட்டணத்து மக்களுக்கு ஊழியம் செய்து பிரயாசப்பட்டதற்கு கைமாறாக பரிசுத்த பவுலடியார் அவர்களிடம் இருந்து யாதொரு சன்மானத்தையும் எதிர்பார்க்கவில்லை. He labored to meet out his necessities. தன் வாழ்க்கையின் அடிப்படை அத்தியாவசிய தேவைகளுக்காக அவரே வேலை செய்து உழைத்து சம்பாதித்தார். St. Paul loved the Ephesian church.
பரிசுத்த பவுலடியார் எபேசு சபையை அதிகமாக நேசித்தார். He preached the kingdom of God to them with tears. கண்ணீரோடு தேவனுடைய ராஜ்யத்தை அவர்களுக்கு பிரசங்கித்தார். He loved the Ephesian church and faced all type of persecutions and tribulations in that city. எபேசு சபையை மிகவும் அதிகமாய் நேசித்தவராய் அந்த பட்டணத்தில் எல்லா விதமான உபத்திரவ பாடுகளின் எதிர்ப்பையும் பலமாய் சந்தித்தார். Saint Paul greatly loved them. பரிசுத்த பவுலடியார் அவர்களை மிகவும் அதிகமாய் நேசித்தார். He showed the love in the Ephesian church. எபேசு சபைக்குள்ளாக தம்முடைய அன்பை அவர் விதைத்தார். The Ephesian church was built by the love. எபேசு சபை அன்பினாலே தான் கட்டப்பட்டது. The love of our Lord Jesus Christ was planted in the Ephesian church. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரின் பேர் அன்பு எபேசு சபைக்கு அஸ்திபாரமாக நாட்டப்பட்டிருந்தது. The Ephesian church motto was love the Lord. கர்த்தரிடத்தில் அன்பு கூறுங்கள் என்பதே எபேசு சபையின் ஒரே குறிக்கோளின் கோஷமாக இருந்தது. Please stand with me, Ephesians 6 chapter 24th verse. தயவு செய்து என்னோடு கூட எபேசியர் 6 அதிகாரம் 24 வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். Grace be with all those who love our Lord Jesus Christ in sincerity. Amen. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும் கிருபை உண்டாயிருப்பதாக. ஆமென். This was the banner of Ephesian church. இதுதான் எபேசு திருச்சபையின் மேல் பறந்து கொண்டிருந்த கொடியாகும். Saint Paul loved the Ephesian church. பரிசுத்த பவுலடியார் எபேசு சபையின் மீது மிகவும் அன்பு வைத்திருந்தார். The church of Ephesus also loved Paul. எபேசு சபையாரும் பரிசுத்த பவுலடியார் மீது மிகவும் அன்பு வைத்திருந்தார்கள். Please see Acts 20 chapter 36th verse. தயவு செய்து அப்போஸ்தலர் 20 அதிகாரம் 36 வசனத்தை பாருங்கள். And when he had said these things, he knelt down and prayed with them all. இவைகளை சொன்ன பின்பு அவன் முழங்கார் படியிட்டு அவர்கள் எல்லாரோடும் கூட ஜெபம் பண்ணினான். Then they all wept freely and fell on Paul's neck and kissed him, sorrowing most of all for the words which he spoke, that they would see his face no more, and they accompanied him to the ship. அவர்கள் எல்லாரும் மிகவும் அழுது, என் முகத்தை நீங்கள் இனி பார்க்க மாட்டீர்கள் என்று அவன் சொன்ன வார்த்தையை குறித்து அதிகமாய் துக்கப்பட்டு பவுலின் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்து கப்பல் வரைக்கும் அவனுடனே கூட போனார்கள். The Ephesian church elders embraced Paul and kissed him. எபேசு சபையின் மூப்பர்கள் பரிசுத்த பவுலடியாரின் கழுத்தை கட்டி கொண்டு முத்தம் செய்தார்கள். They wept bitterly for Saint Paul. பரிசுத்த பவுலடியாரின் நிமித்தம் அவருக்காக மிகவும் மனங்கு சென்று அழுதார்கள். When they heard that they won't see Saint Paul's face thereafter, they were filled with sorrow and wept. பரிசுத்த பவுலடியாரின் முகத்தை இனி தாங்கள் பார்க்க மாட்டார்கள் என்ற வார்த்தையை கேட்ட உடனேயே அவருடைய கழுத்தை கட்டிக்கொண்டு மிகவும் அழுதார்கள். The Ephesian church loved Saint Paul. எபேசு சபையார் பரிசுத்த பவுலடியாரை மிகவும் அதிகமாய் நேசித்தார்கள். In the course of time they lost their love. காலப்போக்கில் எபேசு சபையார் தங்களுடைய அன்பை இழந்து போனார்கள். Our Lord Jesus Christ wanted them to repent. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் அவர்கள் மனந்திரும்பும்படி அவர்களை எச்சரிக்கிறார். They should not forget Saint Paul. பரிசுத்த பவுலடியாரை அவர்கள் மறந்து போய்விடக் கூடாதே. They should not forget the love of Saint Paul. பவுலடியார் தங்கள் மீது காண்பித்த அன்பை அவர்கள் மறந்துவிடக் கூடாதல்லவா? Our Lord Jesus Christ wanted the Ephesian church to repent and to restore its first love. எபேசு சபை மனம் திரும்பி தன்னுடைய ஆதி அன்புக்கு திரும்பி வர வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் எச்சரித்து அழைப்பு விடுக்கிறார். The love toward our Lord Jesus Christ parallelly the love toward our shepherds. நம்முடைய மேய்ப்பர்கள் மீது நாம் வைக்கிற அதே அன்புதான்
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மீது வைக்கிற அன்புக்கு இணையானதாக இருக்கிறது. If we turn cool in our love towards our shepherds, we will lose our vision. தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் மேய்ப்பர்கள் மேல் வைத்திருக்கிற நம்முடைய அன்பில் நாம் குளிர்ந்து குளிர்விட்டு போய்விடுவோம் என்று சொன்னால் தரிசனத்தையே தாரை பார்த்து விடுவோம். The lampstand would be removed from us. விளக்கு தண்டானது நம்மை விட்டு நீக்கப்பட்டு விடும். The church would be removed from us. சபை நம்மை விட்டு அகற்றப்பட்டு விடும். The church would lose its saltiness. சபை தன்னுடைய உப்பின் சாரத்தை இழந்து விடும். We have to remember the love towards the shepherds and toward our Lord Jesus Christ. மேய்ப்பர்கள் மீதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மீதும் நாம் கொண்டிருந்த அந்த ஆதி அன்பை எப்போதும் நினைவில் கொண்டிருக்க வேண்டும். In these last days, the enemy will strike the shepherd. இந்த கடைசி நாட்களில் சத்ருவானவன் மேய்ப்பர்களை வெட்டுவான். The sheep would be scattered. ஆடுகள் சிதறடிக்கப்பட்டு விடும். Only the love towards the shepherd will bring us together. மேய்ப்பன் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய அன்பு ஒன்று மட்டும்தான் நம்மை எப்பொழுதும் ஒன்றாக சேர்த்து கட்டி வைத்துக் கொள்ளும். Please stand with me, Matthew 26 chapter, see the verses 31 to 33. தயவு செய்து மத்தேயு 26 அதிகாரம் 31-32 மான வசனங்களை பாருங்கள். Then Jesus said to them, all of you will be made to stumble because of me this night, for it is written, I will strike the shepherd and the sheep of the flock will be scattered. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடறல் அடைவீர்கள். But after I have been raised, I will go before you to Galilee. ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். Peter answered and said to him, even if all are made to stumble because of you, I will never be made to stumble. பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடறல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடறல் அடையேன் என்றான். Our Lord Jesus Christ foretold the disciples that they would be stumbled for the sake of our Lord Jesus Christ. தம்முடைய சீஷர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரின் நிமித்தம் இடறல் அடைவார்கள் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முன்னமே தம் சீஷர்களுக்கு முன்னுரைத்தார். The enemy will strike the shepherd. சத்துருமானவன் மேய்ப்பரை வெட்டுவான். The sheep will stumble and will be scattered. மந்தையின் ஆடுகள் இடறல் அடைந்து சிதறடிக்கப்படும் என்றார். The love safeguards us from stumbling. மேய்ப்பன் மீது வைக்கிற அன்பு நாம் இடறல் அடையாதபடி நம்மை பாதுகாக்கும். We should be bound by the love. அன்பினால் நாம் கட்டுண்டு இருக்க வேண்டும். Please stand with me, John 21st chapter, see the 15th verse. தயவுசெய்து யோவான் 21 அதிகாரத்தின் 15 வசனத்திற்கு திருப்பி பாருங்கள். So when they had eaten breakfast, Jesus said to Simon Peter, Simon, son of Jonah, do you love me more than this? He said to him, yes, Lord, you know that I love you. He said to him, feed my lambs. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆமாண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். He said to him again a second time, Simon son of Jonah, do you love me? He said to him, yes Lord, you know that I love you. He said to him, tend my sheep. இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆமாண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். He said to him the third time, Simon, son of Jonah, do you love me? Peter was grieved because he said to him the third time, do you love me? And he said to him, Lord, you know all the things. You know that I love you. Jesus said to him, feed my sheep. மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார்.
என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், உமை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். Peter loved Jesus Christ. பேதுருவானவர் இயேசு கிறிஸ்துவை நேசித்தார். Due to fear he denied our Lord Jesus Christ. பயத்தின் நிமித்தம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவரை அவர் மறுதலித்தது உண்மைதான். All the disciples were scattered. சீஷர்கள் எல்லாருமே சிதறுண்டு போனார்கள் தான். Our Lord Jesus Christ was crucified on the cross. All the disciples were stumbled and ran away from the Lord. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் அறையப்படுகிற போது சீஷர்கள் அனைவருமே இடரல் அடைந்தவர்களாய் அவரை விட்டு சிதறி ஓடி போனார்கள். But the love toward our Lord Jesus Christ restored them. என்றாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் மீது இருந்த அன்பு அவர்களை மறுபடியும் மறுசீரமைத்து ஸ்திரப்படுத்தியது. Saint Peter's love toward our Lord Jesus Christ made him to return to our Lord Jesus Christ. பரிசுத்த பேதுருவானவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மீது கொண்டிருந்த அந்த அன்பானது அவரை மீண்டும் இயேசுவினிடமாக திரும்பி வந்து அவர் மீது அன்பு கூறும்படி அவரை நிலைப்படுத்தியது. The love binds the shepherd and sheep. அன்புதான் மேய்ப்பனையும் ஆடுகளையும் இறுக கட்டி வைக்கிறது. Beloved, we are in the last days. பிரியமானவர்களே, நாம் கடைசி நாட்களில் இருக்கிறோம். We are living in the loveless period. அன்பில்லாத காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We should be bound with the love. நாம் அன்பினால் இறுக கட்டப்பட்டிருக்க வேண்டும். We should love the shepherds who preached the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நமக்கு போதித்து பிரசங்கித்த மேய்ப்பர்கள் மீது நாம் அன்பு கூர்ந்தவர்களை நேசிக்க வேண்டும். We should love our shepherds with the true love. உண்மையான அன்பினால் நம்முடைய மேய்ப்பர்கள் மீது நாம் அன்பு கூர்ந்து நேசிக்க வேண்டும். The love toward our shepherds is the marker how we love our Lord Jesus Christ. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவரிடத்தில் நாம் எவ்வளவு அன்பாயிருக்கிறோம் என்பதற்கு நம்முடைய மேய்ப்பர்கள் மீது நாம் காண்பிக்கக்கூடிய அன்புதான் அடையாள குறியீடாக இருக்கிறது. If we honor our shepherd, we honor our Lord Jesus Christ. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கும் மேய்ப்பரை நாம் கனம் பண்ணும்போது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரை நாம் கனம் பண்ணுகிறோம். If we honor our Lord Jesus Christ, we honor Father God Almighty. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரை கனம் பண்ணுவோமே ஆனால் சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை நாம் கனம் பண்ணுகிறவர்களாக இருப்போம். We should not turn cold to show our love towards our shepherds. நம்முடைய மேய்ப்பர் மீது நாம் அன்பு கூறுவதிலே ஒரு நாளும் குளிர்ந்து குளிர்விட்டு போய்விடக் கூடாது. Our Lord Jesus Christ warned the Ephesian church to turn to the first love. எபேசு சபை ஆதியில் கொண்டிருந்த தன்னுடைய அன்புக்கு மறுபடியும் திரும்பி வர வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினால் எச்சரிக்கப்பட்டது. In these last days we should love our shepherds. இந்த கடைசி நாட்களில் தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் நம்முடைய மேய்ப்பர்களை நாம் நேசிக்க வேண்டும். We should increase in our love. நம்முடைய அன்பிலே நாம் பெருகி வளர்ந்தோங்க வேண்டும். If we lose our love towards our shepherds, surely we will lose our faith. நம்முடைய மேய்ப்பர்கள் மீது இருக்கும் அன்பில் நாம் குறைபடுவோம் என்று சொன்னால் உண்மையாகவே நம்முடைய விசுவாசத்தை இழந்து விடுவோம். The lampstand will be removed from us. விளக்கு தண்டானது நம்மை விட்டு நீக்கப்பட்டு விடும். We can't inherit the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தினால் சுதந்திரிக்க முடியாமல் போய்விடும். Our Lord Jesus Christ strictly wants the Ephesian church to return to the first love. எபேசு சபையானது ஆதி அன்புக்கு திரும்பி வர வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிகவும் கண்டிப்பாக எச்சரிப்பு கொடுக்கிறார். How can we restore our first love? நாம் நம்முடைய ஆதி அன்புக்கு எப்படி மீண்டும் திரும்பி வர முடியும்? Please stand with me, book of Revelation, second chapter, see the fifth verse.
தயவுசெய்து வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பி ஐந்தாம் வசனத்தை பாருங்கள். Remember therefore from where you have fallen, repent and do the first works, or else I will come to you quickly and remove your lampstand from its place unless you repent. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனந்திரும்பாத பட்சத்தில் உன் விளக்குத்தன்றை அதனிடத்தில் நின்று நீக்கிவிடுவேன். Beloved, we have to return to the first love. பிரியமானவர்களே, நாம் ஆதி அன்புக்கு திரும்பி வர வேண்டும். We have to do the works how we have showered our love towards our shepherds. ஆதியில் ஆரம்பத்தில் நம்முடைய மேய்ப்பர்கள் மீது எப்படி நாம் அன்பு கூர்ந்தோம் என்பதை நினைத்து அதே விதமாக மறுபடியும் கிரியை செய்து அன்பை பொழிய வேண்டும். We have to return to the first love. நாம் ஆதி அன்புக்கு திரும்பி விட வேண்டும். We should restore the works of the love toward our shepherds. நம்முடைய மேய்ப்பர்களுக்கு நேராக அன்போடு கூட ஆதியில் செய்த அதே கிரியைகளை மறுபடியும் நாம் செய்ய ஒப்புக்கொடுக்க வேண்டும். If we love, we won't be stumbled. அன்பு கூறுவோமே ஆனால் நிச்சயம் நாம் இடரல் அடைய மாட்டோம். We have to restore the first love. ஆகவே ஆதி அன்பை நாம் மீட்டெடுக்க வேண்டும். This love empowers us to conquer in these last days. இந்த கடைசி நாட்களின் எல்லா சோதனை உபத்திரவங்களையும் மேற்கொண்டு ஜெயிப்பதற்கு இந்த அன்புதான் கை கொடுத்து உதவும். We have to restore our first love towards our shepherds and our Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரிடத்திலும் நம்முடைய மேய்ப்பர்களிடத்திலும் ஆதியில் நாம் கொண்டிருந்த அந்த அன்பை மறுபடியும் உயிர்ப்பித்து மறுமலர்ச்சி அடைய செய்ய வேண்டும். Please see book of Revelation 2nd chapter 7th verse. தயவுசெய்து வெளிப்படுத்தல் இரண்டாம் அதிகாரத்தின் ஏழாம் வசனத்தை என்னோடு பாருங்கள். He was and yeah, let him hear what the Spirit says to the churches. To him who overcomes, I will give to eat from the tree of life, which is in the midst of the paradise of God. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். Adam and Eve missed the fruit of tree of life in the garden of Eden. ஏதேன் தோட்டத்தில் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கும் பாக்கியத்தை ஆதாமும் ஏவாளும் பறிகொடுத்து இழந்து விட்டார்கள். Because they lost their love toward our Lord Jesus Christ. காரணம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மீது கொண்டிருந்த ஆதி அன்பை அவர்கள் விட்டதே காரணம். They missed the fruit of life due to their lack of love toward the Lord God Almighty. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் மீது கொண்டிருந்த அந்த அன்பில் பங்கப்பட்டு குறைந்து போனது நிமித்தம் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கும் பாக்கியத்தை பறிகொடுத்து விட்டார்கள். But we are receiving the fruit of life by the love toward our Lord Jesus Christ. ஆகிலும் நாமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மீது வைக்கும் அந்த அன்பின் மூலமாக ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கும் பாக்கியத்தை பெற்றுக் கொள்கிறோம். The greatest of all is love. எல்லாவற்றிலும் அன்பே பிரதானம். We have to practice love in these last days. இந்த கடைசி நாட்களில் அன்பை நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் நாம் அபியாசிக்க வேண்டும். We have to increase our love in the churches. சபைகளுக்குள்ளாக உண்மையான நம்முடைய அன்பை நாம் அதிகமாக பெருக்கிக் கொள்ள வேண்டும். We should increase the brotherly love. சகோதர சிநேகமாகிய அன்பில் நாம் பெருக வேண்டும். We should increase in the love in the family. குடும்பத்துக்குள் பரிபாலிக்கும் அன்பில் நாம் அதிகரித்து பெருக வேண்டும். We should increase in the love between husband and wife. கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கிற நம்முடைய அன்பில் நாம் மிகவும் அதிகமாக பெருக வேண்டும். We should increase in the love between parents and children. பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய நம்முடைய அன்பில் நாம் மிகவும் அதிகமாக வளர்ந்து பெருக வேண்டும்.
we should increase in the brotherly love. சகோதர ஸ்நேகமாகிய அன்பிலும் நாம் அதிகமாய் பெருக வேண்டும். The love restores us. அன்புதான் நம்மை மறுபடியும் மீட்டெடுத்து சீரமைக்கிறது. The love awards us the fruit of tree of life. ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கும் பலனை ஒரு மிகப்பெரிய விருதாகவே இந்த அன்பு நமக்கு பரிசளிக்கிறது. Our heart is filled with love by the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரால் தான் நம்முடைய இருதயம் முழுவதும் அன்பினால் நிரப்பப்படுகிறது. We should be filled with the love of God. ஊக்கமாய் ஜெபித்து தேவனுடைய அன்பினால் நாம் முழுவதும் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். We should restore the works of the love in the former time. ஆதியில் செய்த அதே அன்பின் கிரியைகளுக்கு நாம் மறுபடியும் திரும்பி அவைகளை சிறப்பாய் நடைமுறைப்படுத்த வேண்டும். Husband and wife, restore your works of love in the beginning. கணவன் மனைவிமார்களே, திருமணமான ஆரம்ப நாட்களில் நீங்கள் ஒருவருக்கொருவர் காண்பித்த அன்பின் பிரயாச கிரியைகளை மறுபடியும் புதுப்பித்துக் கொள்ளுங்கள். Parents, restore your love toward your children in the early days. பெற்றோர்களே, ஆரம்ப நாட்களில் உங்கள் பிள்ளைகளிடத்தில் கொண்டிருந்த அதே ஆதி அன்பை மறுபடியும் உயிர்ப்பித்துக் கொள்ளுங்கள். Children, restore your love to do the works of your early stage. பிள்ளைகளே, பெற்றோர்கள் மீது ஆதியில் கொண்டிருந்த அன்பின் கிரியைகளை மறுபடியும் புதிதாக்கிக் கொள்ளுங்கள். Believers of Jesus Christ, restore your love toward your shepherds in the beginning days. இயேசு கிறிஸ்துவின் விசுவாசிகளே, உங்கள் மேய்ப்பர்கள் மீது ஆதியில் கொண்டிருந்த அதே அன்பின் கிரியைகளை மறுபடியும் புதிதாக்கிக் கொள்ளுங்கள். Restore the works of the first love. உங்கள் ஆதியின் அன்பின் கிரியைகளுக்கு மீண்டும் திரும்பி வாருங்கள். Restore the works of the love which we followed in the early stage. நாம் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் என்னென்ன அன்புள்ள பிரயாசங்களை செய்தோமோ அதே ஆதி அன்பின் செயல்களை திரும்பவும் செய்ய வேண்டும். We have to restore the first love. ஆதி அன்புக்கு நாம் திரும்பி வர வேண்டும். If there is no love, the lampstand would be removed by our great shepherd Jesus Christ. அன்பு இல்லாமல் போகும் என்றால் நம்முடைய பிரதான மெய்ப்பர் இயேசு கிறிஸ்துவினால் விளக்கு தண்டே நீக்கப்பட்டு விடும். Beloved, we have to restore the early days work of love in our life. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையின் ஆரம்ப நாட்களில் நாம் செய்த அதே ஆதி அன்பின் கிரியைகளை மறுபடியும் செயல்படுத்த வேண்டும். For this, we should heed the voice of the Holy Spirit. இதற்கு நாம் பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்தை கவனமாக செவி கொடுத்து கேட்க வேண்டும். See the seventh verse. ஏழாவது வசனத்தை பாருங்கள். He who has an ear, let him hear what the Spirit says to the churches. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். Holy Spirit will lead us in the path of love. பரிசுத்த ஆவியானவர் அன்பின் பாதையில் பக்குவமாய் நம்மை வழி நடத்துவார். We have to give first priority to hear the voice of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரின் சத்தத்தை கவனமாய் செவி கொடுத்து கேட்க வேண்டும் என்று நாம் அதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். The Holy Spirit is the Spirit of love. பரிசுத்த ஆவியானவரே அன்பின் ஆவியாயிருக்கிறார். We should restore the first love. நாம் ஆதி அன்புக்கு திரும்ப வேண்டும். We conclude this session with the prayer. இந்த நாளின் நிகழ்ச்சியை ஜெபத்தோடு நிறைவு செய்வோமா? Heavenly Father, we thank you for our Lord's coming. பரலோக பிதாவே, எங்கள் ஆண்டவர் இயேசுவானவரின் வருகைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் தகப்பனே. Send our Lord Jesus Christ quickly. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவரை சீக்கிரமாக அனுப்பி வைப்பீராக. மாரநாதா, மாரநாதா, our Lord Jesus Christ, come quickly. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரே, சீக்கிரமாய் வாருமையா. We pray in the mighty, powerful, awesome name of Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரின் பயங்கரமான வல்லம் நிறைந்த மகத்துவ திருநாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். Beloved, we thank you for watching this program. பிரியமானவர்களே, இந்த நாளின் நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்தமைக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.